ரோகிணி தியேட்டர்ல குழலின்ற ஒரு படத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல பாசிட்டிவ் தான் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, ஹாப்பியா இருக்கேன். இன்னும் அடுத்து அடுத்து பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கணும். தென் இப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கு, ஹாப்பினஸ் தான் இப்போ ஃபுல்லா இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு சடனாக ஒரு வந்த ஒரு சான்ஸ் தான் இந்த படம். டைட்டில் ரோல் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரு ஹீரோயின்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி, கரியர் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுக்கு டைட்டில் ரோல் அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னை நம்பி எங்கள் டைரக்டர் வந்து இந்த பொண்ணால் இந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் படம் பார்த்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து அவங்க கூட பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் தனம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். எனக்கு மேக்ஸிமம் லவ் சீன்ஸ் தான் இருக்கும் இந்த படத்தில். ஸோ எனக்கும் இன்னொரு பையன், எனக்கு பேர கருப்பையான ஒரு பையன் பண்ணியிருக்கான். ஸோ கத்துனாங்க, ரெண்டு மூணு சீன்ஸ் கத்துனாங்க, ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் காலையில் நல்லா போயிருக்கு, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். ரெண்டாவது இந்த இந்த எல்லா நியூ ஃபேஸ் படம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஒரு சினிமாவுடைய புதிய பார்வையை வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துருக்காங்கிறது எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா காலையில் ஓப்பனிங்ஸ் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் நல்லா போயிருக்குற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. நல்லா இருந்துச்சு. ரெண்டு சாங்ஸ் பாடி மேல போறே மெதந்து போறே தோழ மேல மேல காதல் கரைஞ்சு தவணிய போட்டுக்கிட்டு தையத்தக்க போடுற வழக்கண்ணு தொடிக்கிட்ட துதுசல்ல கேக்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு அமைய முடியனால, ஒரு படமும் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதில் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சின்ன ஒரு சவுண்ட் சைடில் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த படம் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதன்சில நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இன்னும் நீங்கள் பத்திரிகையாளர்களாக நீங்கள்லாம் கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட நல்ல ரிவ்யூ கொடுத்து நீங்கள் சேர்க்குறதில்ல எங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைகளால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளுக்குள்ளே வருவாங்க. அதனால் நீங்கள் நல்லபடியாக சேர்த்து மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வர வச்சு இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். குடும்பத்தில் வேலை பார்த்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நான் படத்தைனா எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஜாதியெல்லாம் இதில் கிடையாது, ஓகேவா? நீங்களாம் எதாவது பண்ணாங்க, இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டியே உதவி, உதவின்னு சொல்கிற விட உசுறு, சரிங்களா? படம் இந்த படத்தில் நானும் பாடியிருக்கிறேன். அந்த இசையமைப்பாளர் டி மொழியோட அவரோட ஒரு மனைவி ஜென்சி வின்சென்ட் பாடியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து பாடியிருக்கேன். பாசம் உள்ள பச்சை கிளி பத்திக்கிச்சு நெருப்பு ஒன்று நேச வச்ச நெஞ்சுக்குள்ள கிடக்குது உசுறு ரெண்டு அதை அணைச்சா போயுமா அழிச்சாயுமா. இந்த பாடல அவரோட சேர்ந்து பாடியிருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நல்லா கிடச்சி பா, சூப்பராக இருந்தது. இப்போது விக்னேஷோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்தது, அந்த அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக தான் இருந்தது. பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அருமையாக இருந்தது ப்ரோ, நல்ல ஒரு எஃபெக்ட்லாம் இருந்தது. வேறு படத்தில் காமெடி இருக்கு, காமெடி இன்னொருத்தர் ஒருத்தர் நடுவில் தான் போல, அஞ்சு கேர்ள்ஸ்லாம் சுற்று போட்டு நின்று நல்லா யங் கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க, நல்லா ஃபுல்லாக லேடிஸ் கூட வந்தால் வழியாக ஒருத்தர் நல்லா செம்ம ஃபன்னு ப்ரோ, அவர் நல்லா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்தாரு. அப்புறம் குள்ளமரர் கூட நடுவில் பின்னாடி வாய்ஸ் கொடுத்தாங்க, அவர் ஃப்ரேமில் காட்டலாம் கூட அவர் வாய்ஸ் பின்னாடி கேட்டுன்னு இருந்தது, அதனால நல்லா ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. போர் அடிக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக தான் போச்சு. நல்லா கவனிச்சா படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்டோட வரவங்க நல்லா கவனிக்கலாம் ப்ரோ படத்தில். எனக்கு எல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ போச்சு, நான் படத்தை விரும்பி தான் பார்த்தேன் நான் ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ, வேறு ப்ரோ ப்ரோ படம் மியூசிக்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் நான் தருவாங்க, யாரும் இல்லையா சரி சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்தோட மெயின் வீக்கு. லோ பட்ஜெட் ஃபிலிம்னால வந்து அவங்க அப்படி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவங்க எஃபெக்ட் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா கேமரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்துருக்கலாம். படத்தில் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் உண்மையிலுமே சூப்பர். ஆக்சுவலி நான் நடிச்சிருக்க மாதிரியே தெரியல, அந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இதில் ஹீரோ ஹீரோட தவிர பாக்கி எல்லாருமே புது முகங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வச்சு அவங்கள
நடித்த மாதிரி இல்லை, அந்த நீங்கள் வந்து இப்படி இப்படி தான் இருப்பீங்கன்னா இப்படி நடிச்சு காட்டுங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்கவுங்க இதை அவங்க பர்சனை சூப்பராக பண்ணி வயசானவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் குள்ளம்மா ஒரு ப்ரோ பண்ணியிருந்தார், அவரு செம காமெடி, அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு தளபதி ரசிகர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப எமோஷ்னலாக அவங்களால தான் இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரினு வச்சுக்கலாம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, உள்ளே உட்காந்துருக்க மூலையை கைத்தட்டி விசில் பண்ணாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வெளியில் வர மூலையை எல்லோரும் கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டரு கலையரசன் சாருக்கும் குழலி ஃபிலிமுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு லாங் காப்பெலாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் பிளான் பண்ணி டிசைன் கரெக்டாக பண்ணால் செகண்ட் கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறம் எங்களால் அதுக்குள்ள போக முடியல. அது திருப்பி அகைன் திருப்பி நாங்கள் ரெடி பண்ணும்போது அடுத்தடுத்த படங்கள் வெயிட்டிங்கில் உள்ள பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வந்தது, பெரிய படங்கள் கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வந்தது. அப்போ எங்களுக்கு வந்து தியேட்டர்கள் வந்து கொஞ்சம் கிடைக்கல. இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் மத்தியில் நாங்கள் உள்ளே இருக்க இறங்கி தனி ஆட்களாக போராடி தான் அந்த தியேட்டர்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, எல்லா ஏரியாவையும் தியேட்டர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த லேட்டுக்கு ஒரு காரணம் மிகப்பெரிய வெற்றிக்காக கூட நான் இதாக நினச்சிக்கிறேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது என்னென்னா, எனக்குலாம் மட்டும்தான் அந்த வழி இருக்குன்னு நினச்சேன், எல்லாருக்குலேயுமே ஒரு கண்ணு கலங்கி வழி இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த நான் என்ன சொல்ல கருத்து சொல்ல வந்தேன்னா அந்த கருத்தை அப்படியே ஏற்றுருக்காங்கிறத நான் சந்தோஷப்படுறேன். அதாவது என்னென்னா, பெண்கள் மேக்ஸிமம் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்துருக்கணும், குழந்தைகளை எந்த இடத்துல சந்தேகப்படணும், எந்த இடத்துல படிக்க வைக்கணுங்கிற ஒரு அழகான ஒரு எண்ணம் கிரியேட் ஆகிருக்கிறத எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் ஒரு யங்ஸ்டராக ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஸோ அது இந்த கதை மூலயமா நான் இது அது ஐ மீன் இந்த கதையில் நான் இதில் இருக்கேன்றது அது என்னோடய கடமை தான். அது என் வயசு தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்தமாதிரி ஒரு கதை வெளியே போகணும். ஸோ யங்ஸ்டராக நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆ, இப்போ இருக்க நல்லாயிருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பேட் ரிவ்யூ இல்லை, கேட்டவருக்கும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹாப்பி. ஆ, அதான் நிறைய நடக்கிறது தானேங்க. ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுவும் புது டைரக்டர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய நடக்கிற அந்த எமோஷ்னல் தான் எங்களுக்கு இருக்குது. அதுதான் இப்போது அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது பெட்டர் தான். நிறைய நாங்கள் எதிர்பார்த்த சில இடத்துலலாம் நல்ல ரெஸ்பான்ஸே இருந்தது. தென் எதிர்பார்க்காத விதங்கள்லாம் வந்து அவங்க கிளாப்ஸ் நிறைய தட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களே எதிர்பார்க்கல அந்த இடத்துல கிளாப்ஸ் வருமானட்டு. ஸோ அவங்க கிளாப்ஸ் தட்டிகிட்டு இருந்தாங்க.